Welcome students, today's class 11th max chapter 3 trigonometry. In 5 exercises we learn, just recall for concept, we learn first exercise basic trigonometric identities, that is sin square theta plus cos square theta equal to 1, 1 plus tan square theta equal to secant square theta, 1 plus cot square theta equal to cosecant square theta. நம்ம 9th 10th படித்த அந்த பேசிக் ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஏசிஸ் பார்த்துருந்தோம். செகண்ட் ஏசிஸில் பார்த்தீங்கன்னா ரேடியன் டு மெசர், ஒரு கொசினில் கொடுத்துருக்க டிகிரியிலேருந்து ரேடியனாகவும் ரேடியன் டு டிகிரியாகவும் எப்படி கன்வெர்ட் பண்ணு பார்த்தோம். ஒரு டிகிரி டு ரேடியன் மாற்ற 5/180 மல்டி பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ரேடியன் டு டிகிரியாக சேஞ்ச் பண்ண அப்படின்னா 180/5 மல்டி பண்ண சேஞ்ச் ஆயிடும். அதே டிகிரி மினிட்ஸ் செகண்ட்ஸ் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி செகண்ட் எக்ஸசைஸில் பார்த்துருந்தோம். தேர்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிஸ் ரேசியோஸ் பார்த்தீங்கன்னா சைன் 90 - θ ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்க்கு மட்டும்தான் 9th 10th படிச்சிருந்தோம். இப்போ செகண்டு தேர்டு ஃபோர்த்து தட் இஸ் அவனுடைய அலைடு ஆங்கிள் சைன் 90 - θ சைன் 90+θ 180 - θ 180+θ த சேம் 270 - θ 270+θ 360 - θ ஆர் 360+θ ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். நம்மளுக்கு இது மட்டும்தான் நோன் எங்கே இருந்துச்சு, ஃபஸ்ட்டு கோடல் மட்டும்தான் பார்த்துருந்தோம். ஸோ அதில் செகண்டு தேர்டு ஃபோர்த்து இருக்கிற ஒரு ஆங்கிளுடைய வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 டிகிரியாக இருக்கிற உங்களுக்கு எப்படியெல்லாம் ஃபைன் பண்ணான்னு சொல்லிட்டு தேர்ட் எக்ஸசைஸில் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் எக்ஸசைஸில் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிஸ் பற்றி பார்த்துருந்தோம். என்னென்ன ஐடென்டிஸ் பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த ஐடென்டிஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது தெரிஞ்சால் தான் நீங்கள் சம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஐடென்டி காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா த சேம் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டென் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டென் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த மாதிரி 6 நம்ம ஐடென்டிஸையும் நம்ம என்ன பண்ண அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கும் பார்த்துருந்தோம். இந்த ஐடென்டிஸெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அன்னோன் ஆங்கிளை நோன் ஆங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு சம் போட்டிருந்தோம். இதுதான் நாங்கள் எக்ஸசைஸ் 3.4 பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 105 டிகிரி அப்படின்னா இந்த 105 டிகிரியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நோன் ஆங்கிளாக மாற்றிருந்தோம். நோன் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60+45 டிகிரி இந்த மாதிரி நோன் ஆங்கிள் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தோம். இதெல்லாமே எக்ஸசைஸ் 3.4 பார்த்துருந்தோம். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே இருக்கிற இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம சம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஆர் 5 இருக்கையில் டேன் ஆல் டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ப்ளஸ் டேன் சி ஈக்குவல் டு டேன் ஏ இன்ட்டு டேன் பி இன்ட்டு டேன் சி. சப்போஸ் இதுவே 5/2 இருந்தது அப்படின்னா டேன் ஏ டேன் பி ப்ளஸ் டேன் பி டேன் சி ப்ளஸ் டேன் சி டேன் ஏ ஈக்குவல் டு 1. இந்த 2 ரிசல்ட்டும் 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படும். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இந்த 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மாதிரியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபார்முலா மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும், சம்மோட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டினில் சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பின்னு வந்ததுன்னா சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. அதே மாதிரி காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பினா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. ஆர் இதவே நீங்கள் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இந்த மாதிரி இதுவும் நீங்கள் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் செய்யணுன்னா சம்மக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே நோன் ஆங்கிள் வச்சு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்துருந்தோம். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆங்கிள்ஸ் அண்டு சப் மல்டிபிள் ஆங்கிள் பார்த்துருந்தோம். மல்டிபிள் ஆங்கிள் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் பீட்டாங்கிற இடத்துல ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ணால் சைன் 2a சைன் 2b காஸ் 2a இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்துருந்தோம். சைன் 2a ஈக்குவல் டு 2 sin a காஸ் ஏ. அதே மாதிரியே காஸ் 2a டேன் 2a இந்த ஃபார்முலாவில் பார்த்துருந்தோம். இந்த ஐடென்டிட்டி சர்வீஸ் காஸ் 2a டேன் 2a அதே சைன் 2a சைன் 2a 2 ஃபார்முலா இருக்குது 2 sin a காசி. அதே மாதிரி 2 tan a / 1 + tan² a. ஸோ நம்மளுக்கு எதில் ஐடென்டிஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். தட் இஸ் டபுள் ஆங்கிள் ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க. சைன் 2a 2 ஃபார்முலா நம்மளுக்கு கொஸ்டின் சைன் காஸ் கிவனாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதே டேன் கிவனாக இருந்ததுன்னா செகண்ட் ஃபார்முலா சைன் 3a ஃபார்முலா காஸ் 2a பாருங்கள் 1, 2, 3, 4 ஃபார்முலா இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் இருக்குது காஸ் இருக்குது டேன் இருக்குது போத் சைன் அண்ட் காஸும் கிவனாக இருந்தால் இருக்குது. ஸோ இதெல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டி
ஐரண்டிஸ்னா சம் ஃபுல்லாகவே போட்டோம்னா ஹாஃப் ஆங்கிள் ஐரண்டிஸ். தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளை நம்ம ஹாஃபுக்கு ரெடியூஸ் பண்ணணும். சைன் ஏ பை டூ ஆங்கிள் டூவால் ரெடியூஸ் பண்ணிடுற உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு டூ சைன் தீட்டா பை டூ காஸ் தீட்டா பை டூ. ஸோ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் இந்த சாப்டரில் த்ரீ பாயிண்ட் ஃபோர்லேயும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல படிக்கக்கூடிய ஐரண்டிஸ் தான் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த ஐரண்டிஸை கரெக்டாக நம்ம பிளேஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ கரெக்டான பிளேஸு கரெக்டான ஐரண்டி யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் வரும். ஸோ அதை தெளிவாக பார்க்கணும். அதுக்காக நீங்கள் அந்த ஐரண்டிஸ்லாம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ நைன் பார்த்துருப்பீங்க. சைன் எயிட்டீன் டிகிரி, காஸ் எயிட்டீன் டிகிரி, சைன் செவன்டி டூ டிகிரி. ஸோ அப்போ எயிட்டீன் டிகிரி எல்லாம் நம்மளுக்கு என்னென்னா அன்னோன் ஏங்கிளாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் நாட் ஃபைவாக இருந்தாலும் நோன் ஏங்கிளாக குக் பண்ணி போட்டுட்ருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வரையில் அதனுடைய வேல்யூ பார்க்குறதுக்கு இந்த சம்மில் பார்த்துருப்பீங்க. ஃபைவ் தீட்டான்னு எடுத்துகிட்டு சைன் எயிட்டீன் டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோரு. இதே காஸ் எயிட்டீன் டிகிரி, சைன் செவன்டி டூ டிகிரி, இந்த எக்ஸாம்பிள் வரக்கூடிய ரிசல்ட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இதுவும் நீங்கள் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா சம் வரையில் டைரெக்டாக யூஸ் பண்ணி போடலாம். அந்த இடத்துல இது ஒரு பெரிய ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இதே நீங்கள் ஃபார்மலாக ஞாபகம் அந்த எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் செவன்டீன்த் குவஸ்டினையும் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ நைன் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு ஃபார்முலாவாக நீங்கள் அந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சிங்கன்னா சம்ஸ் ஈஸியாக போட முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் எயிட்டீன் டிகிரி என்ன பண்ணிக்கலாம்னா சைன் நைன்டி மைனஸ் செவன்டி டூ விச் இஸ் ஈக்குவல் காஸ் செவன்டி டூ டிகிரிக்கு ஈக்குவல். பாருங்கள் இந்த ஏங்கிள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நைன்டி டிகிரி கிடைக்கும் சைன் காஸ். அதே மாதிரி எயிட்டீன் செவன்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் இதனுடைய வேல்யூனா உங்களுக்கு எப்போ இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம். த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த ரிசல்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. இதில் இந்த சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ ஏங்கிளை ஆட் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கிடச்சது அப்படின்னா ஒன் ப்ளஸ் டென் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டென் பி ஈக்குவல் டு டூ. ஸோ இந்த த்ரீயுமே ரிசல்ட் தரிஸ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ நைனு எக்ஸிஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் செவன்டீன்த்து கொஸ்டின், அதேமாதிரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல சிக்ஸ்த்து கொஸ்டின். இதெல்லாம் சம்முக்கு நம்ம அங்கங்கே டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும், இல்லைனா லென்த்தியாக போகும் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இது கூட சேர்ந்து அந்த ஐரண்டிஸும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா சம்ஸ் ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் இந்த ஐரண்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் எக்ஸைஸ் பார்த்துருந்தோம். நவ் சிக்ஸ் எக்ஸசைஸ் ப்ராடக்ட் டு சம் அண்ட் சம் டு ப்ராடக்ட். நம்மளுக்கு இதெல்லாமே தெரியுங்களா, நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லிட்டு ஃபார்முலா பார்த்துருந்தோம். சைன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. நம்ம அங்கே ஃபார்முலா ஐடென்டிஸில் ஆல்ஃபா பீட்டான்னு இருந்தது, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி, காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ப்ளஸ் காஸ் ஏவும் மைனஸும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வரும்னா டூ சைன் ஏ காஸ் பின்னு கிடைக்கும். டூ சைன் ஏ காஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. இதுலேருந்து சைன் ஏ காஸ் பி மட்டும் வேணும்னா ஒன் பை டூ இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. சேம் டூவையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. இந்த தட் இஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீயும் த்ரீ பாயிண்ட் ஃபோரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். த்ரீ பாயிண்ட் த்ரீயும் த்ரீ பாயிண்ட் ஃபோரையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சம் டு ப்ராடக்ட். நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட்லேருந்து சம்மாக மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ். தட் இஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ப்ராடக்டில் இருக்குது, ஆன்சர் எதில் இருக்குன்னா சம்மில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் டு ப்ராடக்ட். ஸோ சம் டு ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணேன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி, தட் இஸ் இந்த ப்ராக்கெட் டைமில் சினையும் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டின்னு அசியூவ் பண்ணிட்டுனா இதுலேருந்து ஏ ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி பை டூ, ஏ பி ஈக்குவல் டு சி மைனஸ் டி பை டூ. இதெல்லாம் கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏ ப்ளஸ் பிக்குவல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சி ப்ளஸ் டி பை டூன்னு போடலாம். அதே மாதிரி சி மைனஸ் டி பை டூன் வரும் இந்த சைன் ஏ ப்ளஸ் பிக்குவல் சி ப்ளஸ் டி பை டூ சி மைனஸ் டி பை டூ. ஏக்கு வரல உங்களுக்கு என்ன வேணும் தெரியும் சைன் சி, சைன் சி இந்த இடத்துல சைன் டி ஈக்குவல் டு டூ சைன் சி ப்ளஸ் டி பை டூ சைன் சி மைனஸ் டி பை டூ. தெரியும் இந்த ஃபார்முலாவில் கொண்டு போயிட்டு ஏ ப்ளஸ் பிங்கிற இடத்துல சிஐயும் ஏ மைனஸ் பி ஈக்குவலில் டியும் சப்ஸ்டிட் பண்ணால் ஏங்கிற இடத்துல சி ப்ளஸ் டி பை டூ, பிங்கிற இடத்துல சி மைனஸ் டி பை டூ. இந்த டிவைட் டூ மூவ் பண்ணால் மல்டிபிள் டூ ஆயிரும். இதே மாதிரியே தான் இந்த த்ரீ ஃபார்முலாவுக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது கிடச்சிடும். சைன் சி மைனஸ் சைன் டி, காசி ப்ளஸ் காஸ் டி, காசி மைனஸ் காஸ் டி.
वो both is first பாருங்க sin plus sin வரையில 2 sin cos sin cos c plus d எல்லாமே c minus d ஃபார்முலா நான் வெச்சிருக்கலாம் sin plus sin 2 sin cos that is 2 sin c plus d by 2 cos c minus d by 2 இதே இங்க minus வரையில மாறி வரும் first cos second sin வரும் plus வரையில sin ல cosine ஸ்டார்ட் ஆச்சுனா sin ஏ தான் இருக்கும் minus வரையில cos ல ஸ்டார்ட் ஆகும் இதே cos plus cos னா 2 cos c plus d by 2 cos e minus e by 2 cos e minus cos d மட்டும் கேப்ல பாருங்க இந்த இடத்துல d minus e by 2 னு வரும் நாம என்ன பண்ணலாம்னா sin of minus theta equal to minus sin theta அப்படிங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதலாம் சோ இதனுடைய I23.15 இத ப்ரூஃப்லாம் பார்க்கணும் இப்ப product to sum and sum to product identities இத மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த எக்சர்சைஸ் பார்க்க போறோம் நாம இப்ப பார்த்த ஃபார்முலா தான் sin a cos b னுடைய ஃபார்முலா 1/2 sin a plus b plus sin a minus b cos a sin b னா 1/2 sin a plus b minus sin a minus b cos a cos b 1/2 cos a plus b plus cos a minus b அதே மாதிரி 1/2 cos a minus b minus cos a plus b சோ கொஞ்சம் கேப்லா பார்ப்போம் இந்த இடத்துல உங்களுக்கு a minus b first ஆகும் a plus b second ஆகும் சப்போஸ் இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஃபோரா ஒரு மைனஸ் வரும் ஸோ அந்த லாஸ்ட் ஐடென்டி சைன் ஏ சைன் பி அதே மாதிரி காஸ் சி மைனஸ் காஸ் இந்த ஃபார்ம்ல பார்க்குற கேப்ல பார்க்கணும் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு சி பிளஸ் டி இது எல்லாமே சி மைனஸ் டி இது டி மைனஸ் சி வரும் சப்போஸ் இதை நீங்கள் சி மைனஸ் டி நீங்கள் ரைட் பண்ணி ஃபார்முலா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோராக உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் ஏன்னா இதிலிருந்து மைனஸ் அவுட் எடுக்கையில் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டாங்கிற ஃபார்முலாவில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தட் இஸ் ஐடென்டி 3.15 prove that sin 60 minus a into sin a sin 60 plus a equal to 1/4 into 3 sin 3 and prove பண்ணனும் சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு sin 60 minus a sin 60 plus a into sin a இந்த ஃபார்முலால sin a sin b இந்த பிராக்கெட்ட ஃபுல்லா aங்கற மாதிரி ஞாபகம் வச்சிடுங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஃபுல்லா aங்கற மாதிரியும் செகண்ட் பிராக்கெட் ஃபுல்லா bங்கற மாதிரி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா sin a sin b equal to 1/2 into cos a minus b minus cos a plus b இப்பதான் பார்த்தோம் அந்த ஐடென்டிஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு கிடைச்சிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஐடென்டி ஞாபகம் வச்சுங்க கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வரும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா sin sin வரையில cos a plus that is cos a minus b cos a plus b வரும் அப்போ ஏங்கிற இடத்துல 60 மைனஸ் ஏ மைனஸ் பிங்கிற இடத்துல மைனஸ் 60 மைனஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பிங்கிறது 60 மைனஸ் ஏ ப்ளஸ் 60 ப்ளஸ் ஏ இன்ட்டு இந்த அவுட்டர் ஒரு சைன் ஏ இருக்குது ஸோ அப்படியே யூஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணிட உங்களுக்கு ப்ளஸ் 60 மைனஸ் 60 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 2 ஏ கிடைக்கும் அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானால காஸ் தீட்டா தானுங்க காஸ் ஆஃப் மைனஸ் 2 ஏ தட் இஸ் 2 ஏங்கிறது நம்மளுக்கு தீட்டாங்கிற மாதிரி இருக்குது அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானா ஃபார்முல காஸ் தீட்டா ஆகுது அப்போ காஸ் 2 ஏனே நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கலாம் ஸோ அது இந்த இடத்துல அந்த ஐடென்டிஸ் எழுதிருக்கு டைரக்டாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா காஸ் 2 ஏ ஸோ மைனஸ் இந்த பிராக்கெட் டைம் சால்வ் பண்ணினா உங்களுக்கு 120 டிகிரி கிடைக்கும் 120 டிகிரி நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா காஸ் 180 மைனஸ் 16 எழுதிக்கலாம் காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்போ மைனஸ் காஸ் 16 கிடைக்கும் இந்த அவுட்டில் இருக்கிற மைனஸ் அப்படியே தான் இருக்குது மைனஸ் இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு காஸ் 60 பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு சைன் ஏ ஸோ காஸ் 2 ஏ சைன் ஏ தட் இஸ் இந்த சைன் ஏ இருக்குல்ல இது இன்னரில் மல்டிப் பண்ணியிருக்கு இன்னரில் மல்டிப் பண்ணால் காஸ் 2 ஏ இன்ட்டு சைன் ஏ இந்த காஸ் 120 தான் நம்ம இங்கே மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்ட்டு சைன் ஏ வந்துடும் அப்போ 1/2 இன்ட்டு சைன் ஏ காஸ் 2 ஏனுடைய ஃபார்முலா தெரியும் 1-2 சைன் ஸ்கொயர் ஏ ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா 3 ஃபார்முலா இருக்குது 1-2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 இருக்குது நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் டைம்ஸ் ஆஃப் சைன் இருக்கிறனால நம்ம சைன் ஃபார்முலாவே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா காஸ் 2 ஏக்கு 4 ஃபார்முலா இருக்குது 3 ஃபார்முலா நம்ம எந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ நம்மளுக்கு ஆன்சர் சைன் இருக்கிறோம் சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் 1-2 சைன் ஸ்கேர் ஏ இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் 1/2 சைன் ஏ ஸோ இதுக்கப்புறம் இந்த சைன் ஏ வின்னரில் மல்டிப் பண்ணிட்டால் சைன் ஏ மைனஸ் 2 சைன் கியூப் ஏ ப்ளஸ் 1/2 சைன் ஏ 2-ஐ காமன் எல்சிஎம் எடுத்துங்க 2 சைன் ஏ மைனஸ் 4 சைன் கியூப் ஏ ப்ளஸ் சைன் ஏ ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 சைன் ஏ ப்ளஸ் 1 சைன் 3 சைன் ஏ மைனஸ் 4 சைன் கியூப் ஏ 2 × 2 என்ன கிடைக்குன்னா 4 இது சைன் 3 ஏனுடைய ஃபார்முலா சைன் 3 ஏ ஈக்குவல் டு 3 சைன் ஏ மைனஸ் 4 சைன் கியூப் ஏ
நம்ம ஏற்கனவே படித்த அந்த ஐடென்டிட்டி தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி பார்க்குறோம் சரிங்களா. நம்மளுக்கு ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலாம் படிச்சிருந்தோம். அதை ஆட் பண்ண என்ன வரும், சப்ராக்ட் பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக சம் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் டு சம்ங்கிற ஐடென்டிட்டியை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஐடென்டிட்டிக்கு நம்ம ஏற்கனவே படித்த சைன் டூ ஏ காஸ் டூ ஏ தட் இஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஏங்கிள் ட்ரிபிள் ஏங்கிள் அந்த ஐடென்டிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் போடலாம். ஸோ இதுக்கு ஆல்டர் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ ஆல்டர் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சொன்னேன், எக்ஸி 3.4 செவன்டீன்த் கொஸ்டின் நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு போட முடியும். சைன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி மாடல் இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பினா சைன் ஸ்கொயர் 60 டிகிரி ஏக்கு அதில் பிக்கு அதில் ஏவே தான். இந்த அவுட்டர் இருக்கிற சைனை அப்படியே வச்சுருங்க. சைன் 60 பார்த்தீங்கன்னா ரூட் 3/2 த ஹோல் ஸ்கொயர்டு, இதை ரிமைனிங் வச்சுக்கலாம். ரூட் 3/2 பார்த்தீங்கன்னா 3/4 கிடச்சிரும். இதுக்கப்புறம் இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணலாம். இன்னரில் மல்டிப்ளை பண்ணியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எல்சியம் கூட எடுத்துக்கலாம். 3-4 சைன் ஸ்கொயர் ஏ 1/4 கிடச்சிரும். இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 sin A - 4 சைன் கியூபிஏ ஈக்குவல் டு 1/4 sin 3A. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் மெத்தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த எக்ஸசைஸ் 3.4 செவன்டீன்த் கொஸ்டின் நீங்கள் ஃபார்முலான ஆபிச் சொன்னீங்க தான். ஸோ அதான் சொன்னோம், நம்ம லென்த்தியாக போடக்கூடிய ஒரு ஸ்டெப்பை இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ஃபார்முலாவாக அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராக பாருங்கள், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி 3.16. ஸோ காஸ் 60 - A இன்ட்டு காஸ் 60 + A ஈக்குவல் 1/4 cos 3A. ஸோ நம்ம இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் தட் இஸ் இது ஏ இது பிங்கிற மாதிரி வச்சுட்டு காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலாம். நான் இதை பார்த்தீங்கன்னா இந்த சம் யூஸ் பண்ணி போட்டிருக்கு, எக்ஸிஸ் 3.4 அந்த 17% இருக்குன்னு சொல்ல முடியுங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், சம் போட்டிருக்கேன். ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பிஜே காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ஆர் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் என்ன ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கு, காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு இந்த காஸ் ஏ அப்படியே அவுட்டர் ஏதை வச்சுருக்கோம். ஸோ காஸ் 60 பார்த்தீங்கன்னா 1/2 தான் ஹோல் ஸ்கொயர் 1/4. சைன் ஸ்கொயர் ஏ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்மளுக்கு என்ன ஆன்சர் காஸ் இருக்குது, அப்போ சைன் எல்லாம் காஸ்னு சேஞ்ச் பண்ணோம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்றுங்களா, அப்போ சைன் ஸ்கொயர் ஏ எழுதுனா 1 - cos² A மாறிடும். இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிடுங்க, இன்னரில் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா -1 + cos² A. இதை எல்சிஎம் எடுத்துருங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 cos² A -3 cos 3 கிடைச்சிடும். -3 + 4 cos² A / 4 கிடைச்சிடும். இதையும் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 cos 2A - 3 cos A. இது எதனுடைய ஃபார்முலானா காஸ் 3A-னுடைய ஃபார்முலா. அப்போ 1/4 × cos 3A cos 3A = 4 cos 2A - 3 cos A. ஸோ இந்த ஐடென்டிஸ் கிளியராக ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3.4 பயிர் வரக்கூடிய அந்த ஐடென்டிஸ் எல்லாம் ஃபார்முலா கிளியராக ஞாபகம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், அண்ட் நீங்கள் சம்பளை படித்த அந்த ஃபார்முலா ரிசல்ட்டாகவும் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். கிளியராக அந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ண அப்படின்னா கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் டேன் 60 - A டேன் ஏ இன்ட்டு டேன் 60 + A ஈக்குவல் டு டேன் 3A ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த டேனுடைய ஃபார்மில் சைன் 60 - A டிவைட் பை காஸ்னு எழுதிக்கலாம். இது சைன் ஏ பை காஸ் இதுவும் சைன் 60 + A டிவைட் பை காஸ் 60 + A. ஸோ நம்ம இப்போ தான் இதுக்கான ரிசல்ட்டு பார்த்துருக்கோம். இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஸ் முன்னாடியே இருந்திருக்கு, 3.15 பார்த்துருக்கோம். 3.15 பார்த்தீங்கன்னா 1/4 × sin 3A டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1/4 × cos 3A. ஸோ ரெண்டே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சைன் 3A டிவைட் பை காஸ் 3A ஈக்குவல் டு டேன் 3A கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.6 ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ நம்மளோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் இருக்குது நீங்கள் சம்மாக மாற்றணும். எக்ஸ் ப்ளஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சம்மா டிஃப்ரென்ஸ், நீங்கள் என்ன பண்ண ஆன்சரில் சம் முதல் ப்ளஸ் வச்சோ மைனஸ் வச்சு வர மாதிரியோ சம்மா டிஃப்ரென்ஸும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா சைன் ஏ காஸ் பிங்கிற ஃபார்மாட்டில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 1/2 × சைன் ஏ ப்ளஸ் பி இன் ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஸோ அந்த ஐரன் டிஸ்கார்டாக நான் வச்சுங்க 1/2 × சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. அப்போ ஏங்கிற இடத்துல 35 பிக்கு அதில் 28 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா சைன் 63 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சைன் 7 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 sin 10 θ காஸ் 20 θ. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 sin 10 θ காஸ் 20 2 sin A cos B.
2 sin a cos b இந்த ஃபார்முல sin a plus b plus sin a minus b கரெக்ட்டா இதே ஃபார்முலா தான் இந்த இடத்துல 2 அப்படிங்க கொண்டு போய்க்கலாம் அப்ப இங்க மூவ் பண்ணா 2 sin a cos b equal to sin a plus b plus sin a minus b இப்ப டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப a ஸ்கொயர் நமக்கு 10 இருக்கு b ஸ்கொயர்ல 2 இருக்கு அப்ப 10 plus 2 பாத்தீங்கன்னா 12 தீட்டா 10 minus 2 பாத்தீங்கன்னா 8 தீட்டா சோ பாத்தீங்கன்னா sin 12 தீட்டா plus sin 8 தீட்டான் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் sin 4x cos 2x இது பார்த்தீங்கன்னா sin a cos b sin a cos bங்கிற ஃபார்முலேட் இருக்கு ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு sin a plus b plus sin a minus b ஸோ இந்த ஃபார்முலா கீழே ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம இந்த ஃபோர் ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் போதும் sin ஆல்ஃபா பிளஸ் பீட்டா sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஏதாவது டூவை ஆட் பண்ண sin காஸ்ன்னு வந்ததுனாவே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா sinல ஃபார்முலா வரும் போத்துமே சைனு போத்துமே காஸ் ஆயிருந்ததுன்னா ஃபார்முலா காஸில் வரும் ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா சைன் காஸ் இருக்கிறதுனால ஃபார்முலா போத்துமே உங்களுக்கு எது இருக்குன்னா சைனு இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மைனஸாக மட்டும் பாருங்கள் அப்போ சைன் ஏ காஸ் பி அப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி ஏக்கு அதில் 4x பிக்கு அதில் 2x ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 6x சப்ரேட் பண்ணிங்கன்னா 2x நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ் 5θ காஸ் 2θ ஸோ இப்போ காஸ் 5θ காஸ் 2θ காஸ் ஏ காஸ் பி போத்துமே காஸ் இருக்குது அப்போ கண்டிப்பாக காஸ் ஃபார்முலாவாக தான் இருக்கும் போத்துமே சைனாகவோ போத்துமே காஸாகவே வந்ததுன்னா போத்துமே காஸாக இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும் போத்துமே சைனாக இருந்ததுன்னா இங்கே மைனஸ் வரும் ஒரு காஸ் ஒரு சைன் வரையில் சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி அதை நினைச்சா நீங்கள் ஃபார்முலா கொஞ்சம் எழுதிக்கலாம் ஸோ அதை ஐடென்ட் பண்ணுறது கொஞ்சம் க்ளியராக தான் பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏக்கு அதில் 5θ இருக்குது பிக்கு அதில் 2θ அப்போ 5 + 2 = 7θ 5 - 2 = 3θ ஃபார்முலா மட்டும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சம் ஈஸியாக போட்டுக்கலாம் அந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுறதுனா கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இப்போ சைன் ஏ சைன் பி அதாவது சைன் சி சைன் டி அந்த மாதிரி இருக்குது சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்முலா கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸு செகண்டுக்கு மைனஸ் போடுவோம் இந்த சைன் வரையில் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் ஏன்னா ஏன்னா மைனஸ் போட்டு போடுற மாதிரி இருக்கும் அப்போ காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி எப்பயுமே பிக்ஏன்ற நம்ம ஏவாக சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படி சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பாசிட்டிவ் நேரட்டாக கிடச்சிடும் நெகட்டிவ் வரும் அப்போ காசாக மைனஸ் தீட்டான காஸ் தீட்டா அப்போ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாதுன்னா நம்ம எப்பவுமே பெரிய ஏங்கலாக இருக்கிறீங்களா அதை நம்ம ஏவாக சூஸ் பண்ணிக்கணும் ஸ்மால் ஏங்கலை பியாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி கொஸ்டின் அப்படி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா 5 - 4 பார்த்தீங்கன்னா தீட்டா வரும் 5 + 4 பார்த்தீங்கன்னா 9θ ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆன்சர் டைப்பில் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்மார் டிஃப்ரென்ஸ் இருக்கிற கொஸ்டினை நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்கு தான் அந்த சைன் சி மைனஸ் சைன் டி அந்த ஃபார்முலா படிச்சிருந்தோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 cos c + d/2 சைன் சி மைனஸ் டி பை டூ ஸோ அது கேப்பில் பார்த்தீங்கன்னா சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 cos c + d/2 சைன் சி மைனஸ் டி பை டூ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே ப்ளஸ் வருது அப்படின்னா சைன் ப்ளஸ் வரையில இங்கே எதில் ஸ்டார்ட் ஆகும் இங்கே சைன் இங்கே காஸ் வரும் அதை பார்த்துருக்கேன் சைன் சி ப்ளஸ் சைன் டினா 2 sin c + d/2 cos c - d/2 இங்கே மைனஸ் வந்ததுன்னா 2 cos c + d/2 சைன் சி மைனஸ் டி பை டூ ஸோ பார்த்தீங்கன்னா சிங்க இடத்துல 75 டிங்க இடத்துல 35 ரீப்ளேஸ் பண்ணிடுங்க 110/2 இங்கே பார்த்தீங்கன்னா 40/2 ஈக்குவல் டு 2 cos 55° சைன் 20° ஸோ ஆன்சர் ஈஸி தான் பட் பாப்பா மட்டும்தான் நீங்கள் கேப்பலாக சூஸ் பண்ணணும் அப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ப்ளஸ் வரைக்கும் காஸ் தான் 2 cos c + d/2 காஸ் சி மைனஸ் டி பை டூ போத்துமே காசு இருந்தால் காசு வாங்கினது தான் அப்போ காஸ் 2 cos c + d/2 காஸ் சி மைனஸ் டி பை டூ அப்போ பார்த்தீங்கன்னா 65 15 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன 80/2 40 கிடைக்கும் சப் ஆட் பண்ணிட்டு 50/2 பார்த்தீங்கன்னா 25° கிடைச்சிடும் நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிஷன் சைன் 50° ப்ளஸ் சைன் 40° இது சைன் சி ப்ளஸ் சைன் டினா 2 sin ப்ளஸ் ப்ளஸ் அப்போ சைன் ஆரம்பிக்கும் சைன் காஸ் அப்போ 2 sin c + d/2 காஸ் சி மைனஸ் டி பை டூ அப்போ 50 + 40 90/2 45° 50 - 40 பார்த்தீங்கன்னா 10/2 ஈக்குவல் டு 5° முடிச்சிடலாம் அடுத்து காஸ் டி சி மைனஸ் காஸ் டினுடைய ஃபார்முலா காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு ஸோ இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காஸ் சி மைனஸ் காஸ் டியும் அதேமாதிரி சைன் சி சைன் ஏ சைன் டியும் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லியிருந்தால் லாஸ்ட் ஃபார்முலா 2 sin c + d/2 sin d - c/2
So, D 75, C 35. Add 110 55 degree. So, this is 40 by T equals 20. So, I will say the order formula. So, D minus C equals C minus D formula minus 1. So, if you have a formula, sin of minus theta. Sin of minus theta equal to minus sin theta. Then, the outer formula minus, the minus is minus and minus plus. So, the answer is 2 sin 55 degree, sin 20 degree. So, in the way, you can minus avoid the formula character D minus C, C minus C, capital easy. Next, third question. So that sin 12 degree, sin 48 degree, sin 54 degree equal to 1 by 2. 1 by 8. We answer put the left hand side. Left hand side, we have 12 degree 30 minus 18, 48 degree 30 plus 80. So, if you have a problem, you can already x is 3.4 la 17th question. Sin a minus b, sin a plus b equal to sin squared a minus sin squared b. And the formula is steps. If you have a problem, sin a, sin b, you formula use the formula. So, we use the x is used. Sin squared 30 degree minus sin squared 18 degree. In the other sin 54 degree sin 90 minus 36 nirudikna sin 90 minus theta that is 90 minus 36 equal to 54 nu kadachirum ipo inda formula paatha sin 90 minus theta equal to cos theta angra formula irukku appa cos 36 sin 30 padina 1 by 2 the sin 18 cos 36 na baldi solla example 3.29 and the result neenga navigate cheetingna direct ah kodala illaina neenga thaniya side la rough work pottu find panniteda inga substitute panna mudiyum so adukaga and the result neenga navigate cheenga sin 18 degree paathina root pi minus 1 divided by 4 cos 36 paathina root pi plus 1 divided by 4 இதை நீங்கள் வந்து சிம்பிளை பண்ணணும் சிம்பிளை பண்ணியில் நியூமரேட்டர் பார்க்க ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கேர் பை 16 ஸோ இதில் ஃபோர் 16 காமன் எல்சியம் எடுத்துட்டு மேலே 4 கிடைச்சிடும் இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கேர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ABங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது ரூட் ஃபைவ் பிளஸ் ஒன் டிவைட் பை 4 இந்த மைனஸ் இன்னரில் கொண்டு போயிட்டு சிம்பிளை பண்ணோம்னா மைனஸ் 2 பிளஸ் 2 ரூட் ஃபைவ் பை 16 ரூட் ஃபைவ் பிளஸ் 1 டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 வர காமன் கூட எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் பை 8 கிடைச்சிடும் ரூட் ஃபைவ் மைனஸ் 1 டிவைட் பை 8 ரூட் ஃபைவ் பிளஸ் 1 டிவைட் பை 4 கிடைச்சிடும் இது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஃபார்மால் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மல்டிபிள் தான் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் டினாமினேட்டர் 8 ஃபோர் சால் 32 ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 4 by 32 பார்த்தீங்கன்னா 1 by 8 கிடச்சிரும் ஸோ இதுக்கே நம்ம ஆல்டர் மெத்தட் எப்படி போகலாம்னு பார்க்கலாம் ஸோ ஆல்டர் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படித்து இந்த ஃபார்மா தான் சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி ஸோ இந்த ஃபார்மா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஆர் நம்ம அந்த எக்ஸிஸ் 3.4 17 கொஸ்டின் யூஸ் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும் அப்போ 1 by 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி 36 காஸ் ஏ பிளஸ் பி பார்த்தீங்கன்னா 60 degree இந்த சைன் 64 இதுக்கப்புறம் நம்மளுக்கு காஸ் 36னுடைய வேல்யூ தெரியும் காஸ் 16னுடைய வேல்யூ தெரியும் சைன் 54 degree ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் காஸ் 36 ஈக்குவலுங்க அப்போ ரூட் ஃபைவ் பிளஸ் ஒன் டிவைட் பை 4 போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்த மாதிரி எல்சியம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே 4 by 32 ஈக்குவல் டு 1 by 8 தான் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் So that cos 5 by 15 plus into cos 2 pi by 15, cos 3 pi by 15 up to etc. cos 7 pi by 15 equal to 1 by 28 prove பண்ணணும் இது ஒரு ரிசல்ட் இருக்குது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது இந்த ரிசல்ட் தெரிஞ்சுனா நீங்கள் டைரெக்டாக போடலாம் இல்லை இதுக்கு ஆல்டர் மெத்தட் இருக்குது ஸோ இது ஒரே லைன் ஆன்சர் எப்படி பாருங்கள் cos 5 by 2k plus 1 cos 2 pi பை 2 பை 3 பை 4 பை இருக்கும் இங்கே எல்லாமே சேமாக இருக்கும் அப்போ பை 2 பை 3 பை 4 பை n பை இங்கே எல்லாமே 2k plus 1 வரையில் 1 by 2 power n ஸோ அப்போ 1 by 2 power n அப்படின்னா நம்மளுக்கு இங்கே n பை இருக்குது n-ங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 7 இருக்குது அப்போ 1 by 2 power 7 1 by 2 power 7 ஈக்குவல் டு 1 by 128 ப்ரூவ் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு எல்லாம் ஆர்டர் மெத்தட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பை பை 15 டிகிரினா பையனுடைய வேல்யூ 180 degree பை 5 போட்டிங்கன்னா 12 degree கிடைக்கும் அப்போ காஸ் 12 degree இது 24 36 48 60 72 84 நம்மளுக்கு காஸ் 16 வேல்யூ 1 by 2 தெரியும் காஸ் 72 பார்த்தீங்கன்னா காஸ் 90 minus 72 எடுத்துக்கலாம் அப்போ சைன் 18 வரும் காஸ் 90 minus theta பார்த்தீங்கன்னா திஸ் காஸ் 90 minus இந்த இடத்துல 18 வரும்
அப்போ காஸ் 90 மைனஸ் 18 தான் 72. காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, அப்போ ரூட் ஃபைவ் மைனஸ் 1/4 எழுதிடலாம். காஸ் 36 வேல்யூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் 1/4 தெரியும். ஸோ இதெல்லாமே நீங்கள் சப்ஸ்ட் பண்ணிக்கலாம். காஸ் 36, காஸ் 60, காஸ் 72 இதனுடைய வேல்யூலாம் சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா 1/8 கிடச்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ் 36, காஸ் 60, அதே மாதிரி காஸ் 72, ரிமைன் இருக்கக்கூடிய காஸ் 84, காஸ் 48, காஸ் 12 இதை தனியாக செப்பரேட்டாக ஃபைன் பண்ணியிருக்கு. அது செப்பரேட்டாக ஃபைன் பண்ணிடும். உங்களுக்கு என்ன காஸ் ஏ காஸ் பி 1/2 காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி, இந்த சேம் காஸ் ஏ காஸ் பி 1/2 காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1/16 கிடைக்கும். எல்லாமே மல்டிபிள் தான். அப்போ 1/16 இன்ட்டு 1/8 பார்த்தீங்கன்னா 1/128 கிடைச்சிடும். ஸோ இப்போ லென்த்தியாக போகிறது நீங்கள் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 போகிறேன்னு போட்டு சார்ட்டில் முடிச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் இந்த இடத்துல சைன் ஏ காஸ் பின்னு இருக்கு. அப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சைன் ஏ காஸ் பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. த சேம் செகண்டுக்கு தான் செப்பரேட்டாக ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. டினாமினேட்டரில் காஸ் ஏ காஸ் பி 1/2 இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. சைன் ஏ சைன் பி இதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபார்முலாவில் 1/2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலா மட்டும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எப்பயுமே காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டாகவும் ஏ மைனஸ் பி செகண்டாகவும் இருக்கும். பட் ஆனால் இந்த சைன் ஏ சைன் பியில் மட்டும்தான் ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டாக இருக்கும், ஏ ப்ளஸ் பி செகண்டாக இருக்கும். இதை நீங்கள் ஆல்டர் பண்ணி பார்க்கணும். ஆல்டர் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் கன்ஃபியூஸ் பண்ணால் போடணும். ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் 1/2 காமனாக இருக்கிற அவுட்டர் எடுத்துருங்க, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா சைன் 9x சைன் 7x இந்த மைனஸ் என்னெல்லாம் கொண்டு போய் சைன் 9x மைனஸ் சைன் 3x டினாமினேட்டரில் காஸ் 3x காஸ் எக்ஸு இந்த மைனஸ் என்னெல்லாம் கொண்டு போய் மைனஸ் காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் 7x கிடச்சிரும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா காஸ் 7x சைன் 7x சரிஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ப்ளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த டைம் கிடச்சிரும். சைன் சி மைனஸ் சைன் டிங்கிற ஃபார்மால் இருக்குது. சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 காஸ் தட் இஸ் மைனஸ் வரையில் காஸில் ஸ்டார்ட் ஆகும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ப்ளஸ் வரையில் சைனில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 காஸ் சி மைனஸ் டினாமினேட்டில் பார்த்தீங்கன்னா காஸ் சி ப்ளஸ் காஸ்டினுடைய ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2. இதை நியூமினேட்டர் சிம்பிளை பண்ணிங்கன்னா காஸ் 5x சைன் 2x டினாமினேட்டர் சிம்பிளை பண்ணிங்கன்னா காஸ் 5x காஸ் 2x. இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் 5x கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சைன் 2/ காஸ் 2x ஈக்குவல் டு டேன் 2x மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின். ஸோ தட் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் 3θ இன்ட்டு சைன் 8θ ப்ளஸ் சைன் 2θ/ சைன் 5θ மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் 4θ மைனஸ் காஸ் 6θ ஈக்குவல் டு 1. ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டிஸை தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் சம் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐடென்டிஸ் கன்ஃபியூஸ் ஆகுதுனாவே சம் கரெக்டாக வராது. இதில் சம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். நீங்கள் ஃபார்முலாவை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு ஏபிஏ ரீப்ளேஸ் பண்ணால் கிடச்சோ அந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுற ஒர்க் மட்டும் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகம் போடுங்க. ஏன்னா சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா இருக்குது, அதேமாதிரி சைன் ஏ இன்ட்டு சைன் டி ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ மல்டிப்புள்ளே இருக்குது, சம் அடிசன் இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஃபார்முலாவை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். இது பார்த்தீங்கன்னா காஸ் சி மைனஸ் காஸ் டியினுடைய ஃபார்முலா காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 சைன் டி மைனஸ் சி பை 2 கிடச்சிரும். இதே மாதிரியே சைன் சி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2 டினாமினேட்டரில் சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 சைன் டி மைனஸ் சி பை 2. ஸோ அப்போ 2 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஃபார்முலா மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணினா கிடச்சிடும். அதுக்கு மேலே சிம்பிளிகேஷன் தான். இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா 2θ இங்கே தீட்டா 5θ அண்ட் 3θ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 6θ பை 2 3θன்னு கிடைக்கும். இங்கே 2θ 5θ இங்கே தீட்டான்னு கிடைச்சிடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும் கேன்சல் ஆகிடும். சைன் 3θ 4 இங்கே பார்த்தீங்கன்னா சைன் 2 சைன் தீட்டா அதேமாதிரி 5θ காஸ் தீட்டா எல்லாமே கேன்சல் 1 கிராண்ட்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃபார்முலா மட்டும்தான் ஃபார்முலாவை கிளியராக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும்.
Next seventh question. Prove that sin x plus sin 2x plus sin 3x equal to sin 2x into 1 plus 2 cos x. So left hand side assume on it. Left hand side in the other sin x sin 3x. And sin 2 and formula easy use panigana sin 2x separate. In the other sin 3x plus sin x sin c plus sin d formula. அப்போ 2 sin c plus d by 2 cos c minus d by 2 னு கிடைச்சிரும். அப்போ c இங்க இருக்குது 3x d இங்க இருக்குது x னு வரும். அப்போ sin 2x 4x divided by 2 2x கிடைக்கும். இங்க பார்த்தா 2x divided by 2 x னு கிடைச்சிரும். சப்போஸ் நீங்க இந்த டேம் x ஆகும். இத நீங்க 3x னு அஸ்யூம் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு மைனஸ் கிடைச்சிருக்கும். cos of minus c னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? cos theta தான். சோ அதனால ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஹையஸ்ட் ஆகும், செகண்ட் ஆங்கிள் லோயஸ்ட் ஆகும் அசியூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சைன் டூ எக்ஸை காமன் அவுட் எடுத்துகிட்டா ரிமைனிங் டூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர் ஆர்ஹெச்எஸ். ஏன்னா நம்மளுக்கு ஆன்சரில் சைன் டூ எக்ஸ் இருக்கிறனால அந்த டைம் மட்டும் அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் டூ டைம் சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித்து கொஸ்டின். சைன் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சைன் டூ எக்ஸ் டிவைட் பை காஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு டேன் த்ரீ எக்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசியூம் பண்ணிடுங்க. இது சைன் சி ப்ளஸ் சைன் டினுடைய ஃபார்முலா, சைன் சி ப்ளஸ் சைன் டினுடைய ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டூ சைன் சி ப்ளஸ் டி பை டூ காஸ் சி மைனஸ் டி பை டூ. அதே மாதிரி காஸ் சி ப்ளஸ் காஸ் டி பார்த்தீங்கன்னா டூ காஸ் சி ப்ளஸ் டி பை டூ காஸ் சி மைனஸ் டி பை டூ. இது யூஸ் பண்ணிங்கன்னா சைன் த்ரீ எக்ஸு, செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸு, டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா காஸ் த்ரீ எக்ஸு காஸ் எக்ஸு. ஸோ இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சைன் த்ரீ எஸ் டிவைட் காஸ் த்ரீ எஸ் பார்த்தீங்கன்னா டேன் த்ரீ எஸ்ன்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நைன்த்து கொஸ்டின். ப்ரூவ் தட் ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கு ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் சிக்ஸ் எக்ஸ். ஸோ இந்த ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எடுத்துக்கலாம், கரெக்டுங்களா? இது காசி ப்ளஸ் காஸ் டினுடைய ஃபார்முலா. காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஈக்குவல் டு டூ காஸ் சி ப்ளஸ் டி பை டூ காஸ் சி மைனஸ் டி பை டூ. ஆனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஒன் ப்ளஸ் காஸ் டூ வந்து நம்ம டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதில் பார்த்துருக்கோம் காஸ் டூனுடைய ஃபார்முலா வந்து ஹாஃப் ஏங்கிள் ஐடென்டிட்டி மாதிரி இந்த ஃபார்முலாவை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா காஸ் டென் எஸ் காஸ் ஃபைவ் எக்ஸு இது காஸ் எஸ்ன்னு கிடச்சிரும். இதில் வந்து டூ காஸ் எக்ஸ் அவுட்டர் எடுத்துகிட்டா ரிமைனிங் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஃபைவ் எக்ஸ்னு வந்துடும் ஆன்சரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் சி ப்ளஸ் காஸ் டினுடைய ஃபார்முலா இருக்குது. இப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஈக்குவல் டு டூ காஸ் சி ப்ளஸ் டி பை டூ காஸ் சி மைனஸ் டி பை டூன்னு கிடச்சிரும். அப்போ அதை சிம்பிளை பண்ணிடுற உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபோர், தட் இஸ் டூ இன்டூ டூ பார்த்தீங்கன்னா ஃபோர் காஸ் எக்ஸு. இதை சிம்பிளை பண்ணிடுற காஸ் த்ரீ எக்ஸ், இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா காஸ் டூ எக்ஸு. அப்போ ஃபோர் காஸ் எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் காஸ் த்ரீ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின். ப்ரூவ் தட் சைன் தீட்டா பை டூ சைன் செவன் தீட்டா பை டூ ப்ளஸ் சைன் த்ரீ தீட்டா பை டூ சைன் லெவன் தீட்டா பை டூ ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசியூம் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சயன் ஏ சயன் பிங்கிற ஃபார்முலா இருக்குது. அப்போ சயன் ஏ சைன் பி ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. சேம் இதே தான், சயன் ஏ சைன் பி ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ அந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம இந்த கிளாஸில் லா ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து சம் டு ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் டு சம் அந்த ஃபார்முலா மட்டும் கிளியராக வச்சு சம்மு கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ அந்த ஃபார்முலா சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நைன் தீட்டா பை டூ த்ரீ தீட்டான்னு கிடைக்கும். இங்கே சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா எயிட் தீட்டா டிவைட் பை டூ பார்த்தீங்கன்னா ஃபோர் தீட்டான்னு கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி செகண்ட் டைம் தட் இஸ் இந்த டைம் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தீட்டா, இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா செவன் தீட்டா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன் பை டூ காமன் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த டைம் அப்படியே இருக்கும் ப்ளஸ் இந்த டைமு. ஸோ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா காசி மைனஸ் காஸ்டியுடைய ஃபார்மால் இருக்கு. காசி மைனஸ் காஸ்டி ஈக்குவல் டு டூ சைன் சி ப்ளஸ் டி பை டூ சைன் டி மைனஸ் சி பை டூன்னு கிடைக்கும். சைன் டி மைனஸ் சி பை டூ இது சி ப்ளஸ் டி பை டூ அந்த நம்மளுக்கு எப்போ பாருங்கள். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை சிம்பிளை பண்ணிங்க டூ கேன்சல் ஆகிடும். சைன் ஃபைவ் தீட்டா தட் இஸ் டென் தீட்டா டிவைட் பை டூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் தீட்டா. அதே மாதிரி செவன் தீட்டா செவன் மைனஸ் த்ரீ ஃபோர் தீட்டா டிவைட் பை டூ பார்த்தீங்கன்னா டூ தீட்டான்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு லெவன்த்து கொஸ்டின்.
prove that cos 30 minus a into cos 30 plus a plus cos 45 minus a cos 45 plus a equal to cos 2a plus 1 by 4 prove பண்ணனும் சோ இது பாத்தீங்கன்னா cos a cos b னுடைய ஃபார்முலா இருக்கு இதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா cos a cos b யூஸ் பண்ணல நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 1 by 2 into cos a plus b that is 1 by 2 வந்து cos a plus b plus cos a minus b னு கிடைச்சிருக்கு அப்ப cos a க்கு வந்து இந்த டைம் b க்கு வந்து டைம் plus cos a minus b அதே மாதிரி செகண்ட் டைம் இந்த டைமுக்கு பாத்தீங்கன்னா இங்க எழுதி இருக்கு plus 1 by 2 into cos a plus b 45 plus a plus 45 minus a cos a minus b ங்கிறது 45 plus a minus 45 minus a னு கிடைச்சிரும் அந்த மைனஸ் இன்னல கொண்டு போவீங்க minus 45 plus a டைரக்டா போட்டுக்கலாம் சோ இதுக்கு அப்புறம் சிம்பிளை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும்னா 1 by 2 into cos 30 degree ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் படியில cos 2a இதே மாதிரி இந்த டைம் 1 by 2 into cos 90 இங்க cos 2a னு கிடைச்சிரும் 1 by 2 காமனா எடுத்துனா cos 60 cos 2a cos 90 cos 2a cos 90 உடைய ஆன்சர் 0 னு தெரிஞ்சிரும் அப்ப ரிமைனிங் பாத்தீனா cos 60 1 by 2 cos 2a plus cos 2a பாத்தீனா 2 cos a னு கிடைச்சிரும் சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 by 4 தென்ஸ் லீனியர்ல மல்டிப்ளை பண்ணினா 1 by 4 plus cos 2a நாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கறீங்களா இதே நம்ம அந்த x is 3.4 ல 17 क्वेश्चन யூஸ் பண்ணி போட்டோம்னா என்ன மாதிரி கிடைக்கும்னு பார்க்கலாம் சோ பாத்தீங்கன்னா cos a plus b into cos a minus b cos square a minus sin square a போட்டுக்கலாம் அதே மாதிரி cos a plus b into cos b a minus b cos square a minus sin square a அப்ப 3 by 4 minus sin square a பேருக்கு 1 by 2 root 2 the whole square இத ரெண்டே கேன்சல் பண்ணதுல minus sin square minus 2 sin square ஆ மாறிடும் 3 by 4 plus 1 by 2 பாத்தீங்கன்னா 5 by 4 இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 minus cos 2a divided by 2 னு தெரியும்ல sin square a equal to that is 2 sin square a equal to 1 minus cos 2a by 2 that is trigonometric form ஆகுதா 1 plus cos 2a by 2 equal to என்ன வரும்னா cos square a கிடைச்சிரும் இதே இந்த இடத்துல மைனஸ் வந்து அப்படின்னா sin square வரும் sin square a equal to 1 minus cos 2a by 2 அதை நம்ம 1 minus cos 2a எழுதிக்கலாம் இது இன்னர்ல கொண்டு போயிட்டு சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 by 4 plus cos 2a கிடைச்சிரும் ஸோ தெளிவாக யூஸ் பண்ணுங்கள் ஆன்சர் வந்து அடுத்து பாருங்கள் 12th question sin x plus sin 3x plus sin 5x plus sin 7x divided by cos 5x cos s plus cos 3s plus cos 5s plus cos 7x ப்ரூவ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபஸ்ட் டூ டைம் செப்பரேட்டாக பார்த்துருக்கு செகண்ட் டூ டைம் இவன் நான் ஃபஸ்ட் ஏங்கல் ஹையஸ்டாகவும் செகண்ட் ஏங்கல் லோயஸ்டாகவும் ஆர்டர் மாற்றிருக்கிறது மைனஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக போட்டிருக்கு சைன் சி பிளஸ் சைன் டியோட ஃபார்ம்லாம் 2 சைன் சி பிளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2 அதே மாதிரி செகண்ட் டைமுக்கு 2 சைன் சி பிளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2 இந்த சேம் டினாமினேட்டர் காஸ் சி பிளஸ் காஸ் டி பார்த்தீங்கன்னா 2 காஸ் சி பிளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2 இந்த சேம் செகண்ட் டைம் 2 காஸ் சி பிளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2 ஸோ அதை சிம்பிளை பண்ணிடுற உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சைன் 2s காஸ் எக்ஸ் இதே மாதிரி செகண்ட் டைம் சிம்பிளை பண்ணிடல சைன் 6x காஸ் எஸ்ன்னு கிடைக்கும் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ் 2s காஸ் எக்ஸ் இதே மாதிரி செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா காஸ் 6x காஸ் எஸ்ன்னு வந்துடும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் எல்லா டைம்லேயும் காஸ் எஸ் காமனாக இருக்குது ஸோ அதை அவுட்டர் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணால் சைன் சி ப்ளஸ் சைன் டியுடைய ஃபார்ம்லாம் இருக்குது அதே மாதிரி டினாமினேட்டர் காஸ் சி ப்ளஸ் காஸ் டியுடைய ஃபார்முலேட்டில் இருக்குது அப்போ சைன் சி ப்ளஸ் சைன் டியுடைய ஃபார்முலா 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2 காஸ் சி ப்ளஸ் காஸ் டியுடைய ஃபார்முலா 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2 ஸோ இதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சைன் 4x காஸ் 2x டினாமினேட்டர் போடையில் ஸோ கேன்சல் ஆகிட்டு சைன் 4x டிவைட் பை காஸ் 4x ஈக்குவல் டு டென் 4x கிடைச்சிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13th க்வெஸ்சன் ப்ரூவ் தட் சைன் 4a மைனஸ் 2b ப்ளஸ் சைன் 4b மைனஸ் 2a டிவைட் பை காஸ் 4a மைனஸ் 2b ப்ளஸ் காஸ் 4b மைனஸ் 2a ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கு எப்படி செய்யல இது சைன் சி ப்ளஸ் சைன் டிங்கிற ஃபார்மேட் இருக்குது அப்போ சைன் சி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கு த சேம் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா காஸ் சி ப்ளஸ் காஸ் டினுடைய ஃபார்முலா 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் டி மைனஸ் சி டிவைட் பை சாரி சி மைனஸ் டி டிவைட் பை 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுங்க யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த ஆங்கிள்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்க்கல நம்மளுக்கு சைன் ஏ ப்ளஸ் பி மட்டும் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் 3a மைனஸ் 3b த சேம் டினாமினேட்டரில் காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் 3a மைனஸ் 3b
அப்போ இந்த இடத்துல காஸ் த்ரீ ஏ மைனஸ் த்ரீ பி ரெண்டு போல் தண்ணிங்க டினாமேட்டர் கேன்சல் பண்ணிங்கன்னா சைன் ஏ ப்ளஸ் பி டிவைட் பை காஸ் ஏ ப்ளஸ் பி போட்டு டேன் ஏ ப்ளஸ் பி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் குவஸ்டின், ஸோ தட் காட் ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் டிகிரி மைனஸ் டேன் ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து காட் என்ன பண்ணிக்கலாம், காஸ் பை சைன் எழுதிக்கலாம், டேனை சைன் பை காஸ்ன்னு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம், இது ரெண்டே காம்பினேஷன் கிராஸ் மட்டும் தரும்பா. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு சைன் ஏ மைனஸ் ஃபிஃப்டீன். ஸோ இது வேணால் இன்னொரு நம்ம எடுத்துக்கலாம், காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஆமாம் பாருங்கள், ஏவும் பி சேமாக இருக்குது, ஏ வந்து ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் இங்கே ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் தான், பி ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் இங்கேயும் பி ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் தான். ஸோ அதனால் இந்த ஃபார்மாக டைப் இருக்குது, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆங்கிள் சேமாக இருந்தால் டேரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மேல ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஏ மைனஸ் ஃபிஃப்டீன் கிடைச்சா இப்போ டினாமினேட்டர்ல சைன் ஏ காஸ் பீனுடைய ஃபார்முலா, ஏன்னா ஏவும் பி டிஃப்ரெண்டாக இருக்கா, சைன் ஏ காஸ் பி ஈக்குவல் ஒன் பை டூ இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா காஸ் டூ ஏ, டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டிவைட் சிம்பிளை பண்ணிக்கலாம் சைன் டூ ஏ, செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா சைன் தேர்ட்டி ஒன் பை டூன்னு கிடச்சிரும். ஸோ ஒன் பை டூ பார்த்தீங்கன்னா இது எல்சிஎம் எடுத்துகிட்டு டூ சைன் ஏ ப்ளஸ் ஒன் வரும், தட் இஸ் இந்த ஒன் பை ஃபோர் நியூமரேட்டர் மாதிரி ஃபோர் காஸ் டூ ஏ டிவைட் பை ஒன் ப்ளஸ் சைன் டூ ஏன்னு கிடச்சிரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது, இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக தான் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஐடென்டி சம் டூ ப்ராடக்ட்டையும் ப்ராடக்ட் டூ சம்முடைய ஃபார்முலாவை தெளிவாக பார்த்தங்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேலை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், தெளிவாக பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம்.